பிரசங்கி மூணாம் அதிகாரம் ஒன்றாம் வர்சனத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயமும் உண்டு எல்லா காரியங்களுக்கும் ஒரு காலம் இருக்கிறது இந்த வானத்தின் கீழே இருக்கிற எல்லாவற்றிற்கும் ஒரு சமயமும் இருக்கிறது எவ்ரிதிங் அண்டர் த த த சன் ஹாஸ் இஸ் டைம் அண்ட் சீசன் ஐ மென் காலம் உண்டு சமயம் உண்டு நீங்க இந்த ரெண்டாம் வசனத்துல இருந்து எட்டாம் நிறைய காரியங்களை சோழமோ ஞானி எழுதுகிறார் பிறக்க ஒரு காலம் உண்டு இறக்க ஒரு காலம் உண்டு நாட்ட ஒரு காலம் உண்டு பிடுங்க ஒரு காலம் உண்டு என்று அநேக காரியங்களை அவர் தெளிவாக எதுக்கெல்லாம் ஒரு காலம் இருக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது என்று அழகாக அவர் எழுதியிருக்கிறார் பாருங்க நான் வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு காரியத்தை கண்ணால பார்க்க முடியும் என்ன காரியம் என்றால் இந்த காலங்கள் மாறுவது இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுது பாருங்க ஒரு நம்ம ஊர்லேயும் நாலு காலங்கள் உண்டு வெளிநாட்டிலையும் நாலு காலங்கள் உண்டு சில டைம் பார்த்தீங்கன்னா அந்த விண்டர் சீசன் இருக்கும் சீசன் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தா தர ஃபுல்லாக வெள்ளையா இருக்கும் மரத்துல ஒரு கிரீன் லீஃப் இருக்காது எல்லா மரம் எப்படி இருக்குது தெரியுமா கருப்பா எல்லாம் குச்சி குச்சியா நிற்கும் ஒரு மரத்துல ஏலாம் இருக்காது ஒரு ஜீவனை என்ன பண்ண முடியாது நீங்க பார்க்க முடியாது நிறைய பறவைகளை பார்க்க முடியாது எல்லாம் பார்க்க முடியாது இட் இட் இல் சீம் வெரி குவாய்ட் எப்படி ரொம்ப அமைதியாக ஒரு செத்து போனது போல அப்படி ஒரு சூழ்நிலை காணப்படும் சில டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபால் சீசன் சொல்வார்கள் நார்மலாக எடுத்தீங்கன்னா இந்த ஜான்வரி மாசத்துல விண்டர் சீசன் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் சீசன் வரும் துளிர்க்கிற காலம் வரும் அதுக்கப்புறம் சம்மர் சீசன் வரும் அதுக்கப்புறம் ஃபால் சீசன் வரும் மறுபடியும் வின்டர் சீசன் வரும் இந்த ஃபால் சீசன் பார்த்திங்கன்னா எல்லா இலைகளும் அப்படியே எல்லோ கலராக ஆரஞ்சு கலராக மாறிடும் நீங்கள் பிக்சரில் சில டைம் பார்த்துருப்பீங்க எவ்ரிதிங் உல் பிகம் ஆரஞ்ச் அன் எல்லோ கொஞ்ச நாளில் அப்படியே எல்லாமே கீழே விழுந்து எல்லாமே கீழே ரோடு ஃபுல்லாக இலையாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வின்ட்ரு வந்தவொன்னே எல்லாமே எம்டி அப்படியே குச்சி குச்சியாக நிற்கோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் இன்னொ வி கேன் கம்பேர் த சீசன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் டூ அவர் லைஃப் நம்ம வாழ்க்கைக்கு அதை ஒப்பிட்டு பார்க்கலாம் சில நாட்கள் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நன்றாக இருக்கும் நல்லா பச்சை பசேன்னு இருக்கும் சில நாட்களில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் திடீரென்று நம் எதிர்பாராத நாட்களில் சில சூழ்நிலைகள் எதிர்மறையான சூழ்நிலைகள் ஒரு ஃபால் சீசன் வந்த மாதிரி ஒரு இலை உதிர்கிற காலம் வந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்ம கைவிட்டு வெளியே போகிறது மாதிரி இருக்கும் எதிர்பாராத காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஏன் இப்படி நடக்குது ஏன் அப்படி நடக்குது நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிப்போம் சிலீன் பார்த்தா வின்டர் சீசன் மாதிரி சில நைம் இருக்கும் எப்படின்னா நம்ம ஜபம் ஒன்றுமே கேட்கப்படாது போல இருக்கும்

அடுத்த காலத்திற்கு தன்னை என்னென்ன பலப்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அது பலப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்ன ஆண்டவரை என் வாழ்க்கையில் உண்மை நடக்கலையே என்ன ஆண்டவரை இப்படி நடக்குது அப்படி நீங்க முணுமுணுக்காதீங்க ஒரு கோடை காலத்தை கோடை விண்டர்னா கோடை காலமா குளிர்காலம் குளிர்காலத்தை போல உங்க வாழ்க்கை இருக்கலாம் ஆனா ஆண்டவர் உங்களுக்குள்ள சில காரியங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அலுயா a time is coming a season is coming all those dead things will come back to life amen உங்களுக்கு ஒரு குளிர்காலம் முடிந்து ஒரு துளிர்கிற காலம் அல்லது வசந்த காலம் பிறகு ரெண்டு குறைஞ்சர் ஆறாம் அதிகாரம் இதோ இப்பொழுதே அணுக்கிற காலம் இப்பொழுதே யாச இந்த மாதம் ஒரு இந்த மாதம் ஒரு அணுக்கிருகாலமாக இருக்க போகிறது உங்க குடும்பத்திற்கு ஒரு அணுக்கிரக காலமாக இருக்க போகிறது போகிறதுக்கு ஒரு அணுக்கிரக காலமாக இருக்க போகிறது உங்க வாழ்க்கைக்கு ஒரு அணுக்கிரக காலமாக இருக்க போகிறது ஆண்டவுடைய கரம் செயல்படுகிற காலமாக நீங்கள் ஒரு மாற்றத்தை பார்க்கிற ஒரு பார்க்கிற காலங்களாக இந்த மாதம் இருக்க போகிறது எத்தனை பேர் ரிசீவ் பண்ற ஒரு ஆமையுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஹலலூயா ஹலலூயா ஏசாய நாற்பத்தி மூணு ஆண்டு சொல்றாரு முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்ணமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ என்ன செய்யப் போறேன் நான் புதிய காரியத்தை செய்யப் போகிறேன் பக்கத்தில் ஒரு ஹைஃபை கொடுத்து ஒரு சிரிச்ச முகத்தோட சொல்லுங்க ஆண்டு உங்க வாழ்க்கை ஒரு புதிய காரியத்தை செய்யப் போகிறார் God is going to do a new thing in your life. Daniel ko raja irundha and the raja is a crazy king with a crazy dream. English la appo solluvom. Is a crazy king with a கிரேசி ட்ரீம் ஒரு 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 ட்ரீம் அவனுக்கு வந்துச்சு அவன் சொல்றான் என் ட்ரீமையும் சொல்லணும் அதுக்கு ஏத்த ஆன்சரும் என்ன பண்ணனும் சொல்லணும் அந்த ராஜாவோட மைண்ட் வாய்ஸ் வேற யாருக்குமே கேட்கல அவன் சொல்றான் நீங்க சொல்லாட்டி எல்லாரையும் தலை என்ன பண்ண போறேன் நான் எடுக்கப் போறேன் பயங்கரமான ஒரு கடினமான காலம் ஒரு இருளின் காலம் ஒரு மரணத்தின் காலம் ஆனா ஆண்டவர் அங்கு தானியலுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார் ஹலோ ஆண்டவர் தானியலுக்கு காரியங்களை வெளிப்படுத்தி தானியல் சொல்றான் ஆண்டவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவராக இருக்கிறார் அன்றைக்கு தானியலுக்கு உதவி செய்த ஆண்டவர் என்னுடைய ஆண்டவராக அவர் இருக்கிறார் அன்றைக்கு தானியலை விடுவித்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அன்றைக்கு தானியலின் காலங்களை மாற்றின என்னுடைய காலங்களை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறோம் மாற்ற முடியும்

இருள் காலத்திலிருந்து வெளியே வருவதற்கு வெளிச்சத்தை பார்ப்பதற்கு விசுவாசம் தான் ஒரு திறவுகோலாக இருக்கிறது ரீட் திஸ் லேடி மார்க் மார்க் ஃபைவ் ஐந்தாம் ஐந்தாம் அதி அதிகாரத்தில் பாருங்க இந்த ஸ்திரீ அதில் நிறைய அற்புதங்கள் மூன்று அற்புதங்கள் இருக்கும் டிசீஸ் அண்ட் டெத் மூன்று காரியங்கள் இருக்கும் அதில் நடுவில் இருக்கிறது இந்த டிசீஸ் இந்த ஸ்திரீ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷம் எத்தனை வருஷம் சதமா சொல்லுங்க பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாள் இந்த 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 பிரச்சனையோட இந்த டிசீஸோட அவர் போராடி கொண்டிருக்கிறாள் நல்லா எவ்வளவோ எவ்வளவுதான் முயற்சி செய்ய முடியுமோ எல்லா முயற்சியும் அவர் செஞ்சுட்டா எல்லா டாக்டர்ஸையும் ஷி ஹஸ் விசிட்டட் ஷி ஸ்பெண்ட் ஆல் த மணி என்னென்ன காசு அவர்கிட்ட இருந்தோ எல்லா காசையும் போட்டாச்சு எல்லா முயற்சியும் போட்டாச்சு எல்லா பலத்தையும் போட்டாச்சு அங்க என்ன கிடைக்கல அவளுக்கு அவன் சுகம் கிடைக்கல ஷி வாஸ் சஃபரிங் ஃப்ரம் அ டிசீஸ் தட் தட் கண்டெம்ட் ஹ அந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு 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 வியாதி இருந்தால் நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணிடுவாங்க அவங்கள ஒதுக்கி வச்சிடுவாங்க கம்யூனிட்டியில் ஒதுக்கி வச்சிடுவாங்க எவ்வளோ பெரிய கொஞ்சம் கஷ்டம் யோசித்து பாருங்கள் சரீரப்பிரமான வலி மட்டும் கிடையாது

கஷ்டத்தையும் பார்க்காம நெருக்கத்தையும் பார்க்காம எல்லா வெக்கத்தையும் பார்க்காம எல்லா வழியையும் பார்க்காம நான் இயேசுவை தொட்டால் நான் நிச்சயம் சுகமாவேன் என்ற விசுவாசத்து அவன் முன்னேறி சென்றால் அவள் வாழ்க்கையில அன்றைக்கு ஒரு மாற்றத்தை அவள் கண்டுகொண்டாள்

Don't settle for anything less than what God has for you, Amen. God has great plans. Periyapranalathanil alantho vachirukarar, ander vachiru thittattai vittite, adugu kile, yedukum ena panna denga nigne, settle ha Hallelujah, Hallelujah. Paringa faith tovendi, it is not it is not just a single a simple word, it is an action word. Seil padigre or varthaya hare kareth, Amen. Ada peshavendi. செய்கள் என்ன பண்ண வேண்டும் செய்யவும் வேண்டும் ஹலலூயா எழுந்து நடக்க வேண்டும் படுக்க எழுந்து கொண்டு நட நான் சொன்ன என்ன பண்ணாவேன் தூக்கிட்டு நடந்தான் ஹலலூயா ஹலலூயா ஃபேத் இஸ் அபவுட் வாக்கிங் ஃபேத் இஸ் அபவுட் டூயிங் ஆக்ஷன்ஸ் இன் யோர் லைஃப் நீங்கள் விஸ்வாசில் நடக்க ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஷிஃப்ட் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க ஹலோ லூயா உங்கள் காலத்தில் ஒரு ஷிஃப்ட் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க ஆமேன்

The second thing, I'm a purposeful in the second point. Now, look up what i Second thing that will bring shift in your life is prayer and praise. Jabamum to the yum. With the love of the the Jabamum to the yum. எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்ல முடியும் இருந்து ரெண்டு மும் இருபதாம் அதிகாரத்துல யோசபாத் ராஜாவை குறித்து அங்கே வாசிக்கிறோம் அவன் எதிர்பாராத நேரத்துல ஒரு எதிர்பாராத பெரிய பெரிய ஒரு ஒரு அவனுடைய எதிரி அவன் வந்து சூழ்ந்து கொண்டுறாங்க யோசபாத் ராஜா எல்லா பக்கமும் நெருக்கப்படுகிறான் அவன் முதலாவது செய்யற காரியம் அவன் ஆண்டவர்கிட்ட ஓடி போய் அவன் ஜோமன் ஆரம்பிக்கிறான் மூணாவது வசனம் நாலாவது வசனம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஹி பிகின்ஸ் டு ப்ரே இது அவை முழுக்க கூட்டி அவன் ஒரு உபவாசம் பண்ணி அங்க ஜோமன் ஆரம்பிக்கிறாங்க ஜோமன் அப்புறம் ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறாரு வார்த்தையை கொடுத்த உடனே என்ன பண்றாங்க தெரியுமா துதிசர்கள் என்ன பண்றான் முதலாவது அவன் அனுப்புகிறான் ஆமே நான் யோசித்து பார்த்தேன் அநேக பேர் ஜோம் பண்றோம் ஜோம் பண்ணதுக்கு அப்புறம் சில டைம் வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு ஆனா அந்த வார்த்தை வந்தோடனே அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு டைம் டைம் வச்சுக்கோங்களேன் துதிக்கிறதுக்கு பதிலாக புலம்பு ஆரம்பிச்சிடுறாங்க என்ன ஆண்டவரை என் பையன் அவன் ஜோம் அன்னைக்கு ஐ வாண்ட் அ பைசிக்கிள் டுமாரோ அப்படின்னு ஜோ பண்ணா நாளைக்கே எனக்கு ஒரு சைக்கிள் வேணும் அப்படின்னு ஜோம் பண்ணா டுமாரோ ஐ வாண்ட் பைசிக்கிள் அடுத்த நாள் என்ன பார்த்து என்ன என்ன கேட்குறான் நான் சொன்னேன் நீ சில டைம் நம்ம ஜோ பண்ண உடனே என்ன வேணும் நமக்கு பதில் வரணும் இல்லாட்டி சுத்தி முத்தி என்ன பண்ணிரு கேக்கா ஆரம்பிச்சிருது இல்ல ஜோ பண்ண பிறகு நீங்க துதிக்க ஆரம்பிங்க ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க ஆமேன் ஜோசபாத் ராஜா அவன் ஜோ பண்ணான் ஜோ பண்ணி துதிசிறு அவன் முன்னாடி அனுப்பினான் இருபத்தி ரெண்டாம் வசனத்துல வாசிங்க வேகமாக இருபத்தி ரெண்டு உம் உம் பாருங்க துதிசல அனுப்பின உடனே அவனுக்கு எதிராக இருந்த எல்லா எதிரிகளும் என்ன பண்ணாங்களாம் வெட்டுண்டு விழுந்தார்கள் அவனை சொல்ற அவங்க வாழ்க்கை ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமா ஏமே நீங்க ஆண்டு விசுவாசமாய் நடக்க ஆரம்பிங்க ஜோம் பண்ண ஆரம்பிங்க துதிக்க ஆரம்பிங்க உங்க எதிரிகள் அவங்க வெட்டுண்டு இல்லாத இடம் தெரியாம அவங்க போய் விடுவார்கள் நீங்க புலம்புனீங்கன்னா நீங்க குழப்பி விட்டுருவீங்க பொலம்பாதீங்க துதிக்க ஆரம்பிங்க ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க ஒவ்வொரு நாள் கால எழுந்த உடனே அண்ட இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் எனக்கு ஜீவன் கொடுத்தீங்களே அதுக்காக ஸ்தோத்திரம் நல்ல விட முடியுது அதுக்காக ஸ்தோத்திரம் என்பதை நான் நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னா நீங்க எனக்கு குறிச்சு ஒரு சித்தம் என்ன பண்ணிருக்கிறீங்க நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த கண்டிப்பா அந்த சித்தம் நிறைவேறும் அதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்கூலுக்கு போக போறேன் நிச்சயமாக அது ஆசிர்வாதமாக இருக்கும் அதுக்காக உங்க வாயில எப்பொழுதுமே என்ன வரட்டும் ஸ்தோத்திரம் இருக்கட்டும் கத்திர துதிக்கிற தூதி எப்பொழுது உங்க வாயில இருக்கட்டும் அப்படி இருக்கும் பொழுது உங்க சிட்டுவேஷன்ல ஒரு ஷிஃப்ட நீங்கள் பார்ப்பீர்கள் ஆமேன் உங்க சூழ்நிலைகளில் உங்க காலங்களில் ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் ஹாலலூய யாத்திராவும் பதினேழாம் அதிகாரத்தில் மோஸே குறித்து அங்கே வாசிக்கிறோம் இஸ்ரோவேல் மக்கள் அமலகைஸ் அவர்கள் அங்கே யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அங்கே மோசே அவன் கரங்கள் உயர்த்தி இருக்கும் பொழுது மக்கள் என்ன பண்ணாங்க ஜெயிச்சாங்க பேட்டில் ஆனால் அவன் கையை கீழே போட்டால் அவங்க தோக்க ஆரம்பிக்கிறாங்க அவன் ரெண்டு கையை உயர்த்தி வைத்திருந்தான் அந்த ரெண்டு கை உயர்த்தி வைப்பது என்ன அது அடையாளம் தெரியுமா ஆன்ற துதிக்கிறதற்கும் ஆன்ற நோக்கி ஜபிப்பதற்கும் அது ஒரு அடையாளமாக இருக்கிறது ஹலூயா அவன் கரங்களை உயர்த்தி ஏமே அவன் நின்று கொண்டிருக்கும் பொழுது யோசுவா தன் பட்டயத்தினாலே எல்லா அமிலேக்கியர்களும் என்ன பண்ணாம அழித்து போட்டான் ஆமே உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா அமைலேக்கிய கூட்டங்களையும் உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா வியாதிகளையும் உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா தரித்திரங்களையும் நீங்கள் ஜெபத்தினாலும் துதியினாலும் உங்களால் மேற்கொள்ள முடியும் அலலூயா உங்க காலம் மாறும் உங்க காலம் மாறும் கர்ல் பி எ ஷிஃப்ட் இன் யோ சீசன் அப்போஸில் பதினாறாம் அதிகாரத்தில் பவுலை குறிச்சும் சீலாவை குறித்தும் வாசிக்கிறோம் ஊழியதோ பண்ணதான் போனாங்க ஆனால் பயங்கர அடி அடிச்சு என்ன பண்ணிட்டாங்க சிறைச்சால உள்ளுக்க தள்ளிட்டாங்க த ட்ரூ த மின்ஸ் ஆய் த பட் வாயே கட்டினா காலை கட்டனா என்ன கட்டல வாயே கட்டல ஆமென் சில டைம் சாத்தானه கையும் கட்டுவான் காலையும் கட்டவும் انا வா உங்க வாய் என்ன பண்ண மாட்டான் முடியாது கட்ட முடியாது நீங்க বিশ্বাসেরமா பேச ஆரம்பிக்கணும் ஆண்டவர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும் துதிக்க ஆரம்பிக்கணும் ஆமென் அவங்க ஆண்டவர் துதிச்சாங்க பாருங்க ஐ ரோட் லைக் திஸ் இன் தே தே ப்ரேஸ் காட் அட் பெயின்フル டைம் தே ப்ரேஸ் காட் இன் தே டார்க் டைம் தே ப்ரேஸ் காட் பயங்கர ஒரு துன்பமான என்ன பண்ணார்கள் துதித்தார்கள் இருளான துதித்தார் என்ன என்ன அந்த அந்த இருந்திருக்காது தான் இருளான வேலையிலும் ஆண்டவரை துதித்தார்கள் அவன் துதிக்கேஷன் ஒண்ணுமே சாதகமாக இல்லை ஆனாலும் ஆண்டவரை அவர்கள் துதித்தார்கள் ஜபித்தார்கள் அங்கு ஆண்டவர் எல்லா கட்டுகளும் உடைந்து போகும்படி சிறைச்சால் கதவுகள் திறக்கும்படி அந்த சிறைச்சாலை அந்த அந்த காட் ரச்சிக்கப்படும்படி ஆனால் ஒரு பெரிய அற்புதத்தை அன்றைக்கு செய்தார் அலூயா முதலாவது விசுவாசம் ரெண்டாவது ஜெபமும் துதியும் மூன்றாவது பர்சுத்தாவியின் வல்லமையும் அந்நிய பாஷையில் ஜபிக்கிறதும் திஸ் வில் பிரிங் அ ஷிஃப்ட் இன் யோர் லைஃப் திஸ் வில் பிரிங் அ ஷிஃப்ட் இன் யோர் சீசன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சீசனுக்கு ஒரு ஷிஃப்டை கொண்டு வரும் ஏ மேன் ஹலல்லூயா அவனுடைய சீசனில் குறித்து வாசிக்கும் பொழுது ஏசப்பா அங்கே கைது செய்யப்பட்டவனே இவங்க எல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டானுங்க தே ஆல் ரேன் ஃபார் தேர் லைஃப் பேதுரு ஒரு தரமில்ல ரெண்டு தரமில்ல மூன்று முறை என்ன பண்ணுகிறான் இயேசுவை மறுதளிக்கிறான் சபிக்கத் தொடங்கிறான் ஒரு பயந்தாங்கோழிகளாக ஒரு கைவிட கைவிட்டு ஓடினவங்களாக பயந்து உயிர் தப்பு தான் போதும் அப்படின்னு ஓடினவனாக இருந்தாங்க ஆனால் ஆண்டவர் ஏசு அவங்களோட சொல்றாரு அப்பா நீங்க என்ன பண்ண வெயிட் ஃபார் ப்ராமிஸ் எருசுலேயும் என்ன காரணம் பண்ணுங்க அந்த அந்த வாக்குத்த வருவதற்காக நீங்க காத்துருங்க என்று சொல்லுகிறார் அவங்க எல்லாம் அந்த கோஸ்தை நாளிலே அவங்க அந்த அறையிலே காத்து கொண்டிருந்தார்கள் ஆண்டு பர்சுத்தாவின் வல்லம் என்ன பண்ணார் அவங்க மேல ஊற்றினார் காட் the போர்ட் அவுட் பவர் அப் ஆண்டு தவர் அப்போ சில ஒன் எயிட்ல வாசிக்கிறோம் பொழுது என்ன பண்ணாங்க அவங்க பலனடைந்தார்கள் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேவாயிலும் முழு சமாரியாயிலும் பூமியின் கடைசி வந்து எனக்கு என்ன பண்ணி எப்படி இருப்பீங்க நீங்க சாட்சியிடா இருப்ப பயந்து ஓடின ஆட்கள் இப்பொழுது ஒரு புதிய பலனை பெற்றுக்கொண்டாங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு ஷிஃப்ட்டை பாருங்களேன் the moment they receive the holy spirit the moment they receive the power of the holy spirit amen ஒரு ஷிஃப்ட் அவங்க வாழ்க்கை நடக்கிறது எல்லா பயம் போயிடுச்சு பயந்து ஓடனே சபிச்ச பேதுரு எழுது நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறான் முதல் பிரசங்கத்தில் பாருங்க அங்கே எருசில் இருந்த ஆட்கள் எல்லாம் நல்லா படித்த மேதைகள் இவன் யாரு ஒரு சாதாரண மீனவன் இவன் போய் பெரிய ஸ்காலர்லாம் படிக்கல பவுளை மாதிரிலாம் பேதுரு என்ன பண்ணல படிக்கல ஹி வாஸ் நாட் ஹைலி எஜுகேட்டட் லைக் பால் ஆர் அதர் பீப்புள் ஹி வாஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் ஃபிஷர்மேன் பட் வென் த ஹோலி ஸ்பிரிட் பவர் கேம் அப் ஆன் அமேல பசன் வல்லமை இறங்கின உடனே அவன் எழுந்து நின்று அவன் பிரசங்கம் பண்ணுகிறான் அங்க இருக்கிற எல்லா பல ஜாதி மக்களங்கள் இருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் பிரசங்கம் பண்றான் அவன் முதல் பிரசங்கத்திலேயே மூவாயிரம் பேர் ரசிக்கப்படுறார்கள் ஹலலூயா ஹலலூயா you may be going through a difficult situation in your life but when you receive the power of the holy spirit you will receive courage to stand up and speak for the kingdom amen

உங்க வாழ்க்கையில் ஒரு ஷிஃப்டை கொண்டு வருவதற்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு பசுத்தால் என்ன பண்ணுவீங்க அநேக அநேக நேரங்கள் என்ன பண்ண நீங்கள் ஜபிக்க வேண்டும் எப்பொழுதுமே நல்ல கையை தட்டி கத்தி அப்படி இப்படி பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் பண்ண அவசியம் இல்லை யூ கேன் ஜஸ்ட் ப்ரே இன்சைட் ஏ மேன் யூ கேன் ஆஸ் யூ வாக் பஸ்ல போகும்போது கார்ல போகும்போது ஏ மேன் ட்ரெயின்ல போகும்போது பிளெயின்ல போகும்போது அல்லது ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் என்ன பண்ணி கொண்டு இருக்கலாம் நீங்க அநே பாஷையில் நீங்கள் ஜபித்து கொண்டே இருக்கலாம் வசனம் சொல்லுறது ரோமர் எட்டாம் அதிகம் வசனம் சொல்லி நான் முடிக்க போகிறேன் ரோமர் எட்டு இருபத்தி ஆறில் வாசிங்களேன் அந்த வசனத்தை ரொம்ப எட்டு இருபத்தி ஆறு ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களை நமக்கு என்ன பண்ணுகிறாராம் உதவி எப்படி உதவி செய்கிறார் நாம் ஏற்றப்படி வேண்டி கொள்வது என்றது என்று ஆ ஆ ம் ம் எப்படி ஜோனனும்னு தெரியலை சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்குது இருண்ட காலமாக இருக்குது வறட்சியின் காலமாக இருக்கிறது நான் எப்படி இந்த சுச்சுவேஷனுக்கு ஜோமன் எனக்கு என்ன பண்ணல சரியல வசனம் சொல்லுகிறது ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு நமக்காக என்ன பண்ணுகிறார் வேண்டுதல் செய்கிறார் சில டைம் ஒரு சுச்சுவேஷன் டஃப் ஆன சுச்சுவேஷன் வரும்போது எப்படி ஜோமன் தெரியாது ஸோ நல்லா என்ன பண்ணுவோம் நல்லா ரூம்குள்ளே போய் கதவை அடைச்சிட்டு மேபி ஒரு வேர்ஷிப் மியூசிக்கை போட்டு விட்டுட்டு

ஒரு ஷிஃப்ட் உங்கள் சீசனில் ஒரு ஷிஃப்ட் வரதை நீங்கள் பார்ப்பீர்கள் அந்நிய பாஷையில் நல்லா ஜாம் பண்ணுங்க ஹலோ லூயா எவ்வளோ நேரம் ஜோம் பண்ண முடியுமோ காலை எழுந்திரிச்ச உடனே நீங்கள் ஜோம் பண்ணுங்க வென் எவர் யூ கெட் டைம் ப்ரே இன் த ஸ்பிரிட் தட் வில் காஸ் அ ஷிஃப்ட் இன் யோர் சீசன் ஹலோ லூயா முதலாவது என்ன சொன்னேன் விசுவாசம் ரெண்டாவது துதியும் ஜெபமும் மூன்றாவது பர்சுத்தாவின் வல்லமை அந்நிய பாஷையில் ஜோம் பண்ணுறது ஹலோ லூயா நீங்கள் ஜபிக்கும் பொழுது உங்கள் காலங்கள் நிச்சயமாக மாறும் தானியலின் காலத்தை மாற்றின ஆண்டவர் உங்கள் காலங்களை என்ன பண்ணுவார் அவர் நிச்சயமாக அவர் மாற்றுவார் சாயங்காலத்தில் அழுகை தங்கியிருக்கும் மனம் விடிய காலையில் என்ன உண்டாகும் கழிப்பு உண்டாகும் நீங்கள் நீங்க ஜோம் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் இன் யோர் சீசன் உங்க துக்கமான சீசன் முடிந்து சந்தோஷமான இன்றைக்கு ஒரு ஆரம்ப காலம் இன்றைக்கு ஒரு வசந்த காலம் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தின் காலங்கள் ஏமே துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தின் காலங்கள் ஒடுக்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்